அனுமதி கேட்ட செம்பங்குள்ள ஆசாரிகிட்ட சாம்பவம் சொல்கிறான் கொஞ்சம் இரு நான் போய் கேட்டுட்டு வரேன் எங்கள் இசுமாங்களை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சாம்பவனும் நேராக போய் பொன்னார்கிட்ட இந்த மாதிரி செம்பங்குள்ள ஆசாரின்னு சொல்லி ஒரு ஆசாரி வந்திருக்காப்புல அவர் வல்லம் கொண்டுட்டு வந்திருக்காரு அந்த வல்லம் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க உங்களை சந்திக்கணும்னு சொல்கிறாரு நான் அனுமதி தரட்டுமா கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறான் உடனே பொன்னர் இப்போல்லாம் வல்ல வாங்குகிற முடிவில் நம்ம எதுவுமே இல்லை நம்மளோட பிரச்சனையும் ஆயிரத்தெட்டு இருக்குது அந்தாலும் போக சொல் அப்படின்னு சொல்கிறாரு பொன்னர் உடனே சாம்பவனும் நேராக வந்து மன்னர் அனுமதி தரல உன்னோட வல்லலாம் வாங்குகிற முடிவில் அவங்க இல்லை அதனால் நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஐயா நீங்கள் வல்ல வாங்கினீன்னா கூட பரவாயில்ல நான் மன்னரை சந்திக்கணும் என்னோட வேலை நேர்த்தி பார்த்து அவங்க ஒரு பாராட்டு தெரிவித்தாங்கன்னா என்னோடய தொழிலுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு சாம்புவை தடுக்க தடுக்க நேராக அரை மறுபடியும் அவன் முண்டி அடிச்சுக்கிட்டு வர்றான் அதை பார்த்த சங்கர் கோபப்படுறாரு எதுக்குடா நீ உள்ளே வர்ற அப்படின்னு கேட்குறாரு உடனே செம்பங்குள்ள ஆசாரி தான் வந்த விஷயத்தை சொல்லி நீங்கள் ஒரு பாராட்டு தெரிவிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் உடனே அதை கேட்ட பொண்ணார் சரி வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு செம்பங்குலா ஆசாரி அவர்கிட்ட போகிறான் போனதுக்கப்புறம் வல்லத்தை அவங்க கையில் கொடுத்து நீங்கள் ஒரு பாராட்டு தெரிவிங்க இந்த வல்லம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறான் உடனே பொன்னரும் அந்த வல்லத்தை வாங்கி பார்த்துட்டு ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருக்கிற ரொம்ப சிறப்பாக இருக்குது உன்னோட வேலைப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது நீயே மேற்கொண்டு இந்த பொன்னிவள நாட்டில் வியாபாரம் பண்ணுறதுக்கு நான் அனுமதி அளிக்கிறேன் எங்களுக்கு இப்போ இந்த வல்லம் தேவைப்படலை நான் தேவைப்படும் போது உன்னை நானே அழைக்கிறேன் அப்போ நீ வா அப்படின்னு சொல்கிறாரு உடனே செம்பங்கொல்லாசரி தன்னோட திட்டம் நிறைவேறாது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மன்னா நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணியாகணும் அப்படின்னு கேட்குறான் என்ன உதவி சொல் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பொன்னர் இந்த வல்லம் அத்தனையுமே தங்கத்தால் ஆனது இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போனால் இரவு நேரத்தில் யாராவது வழிப்பறி பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் நான் பொருளாதாரத்தில் ரொம்ப நொடிஞ்சு போயிடுவேன் அதனால் இன்றைக்கி ஒரு நாள் இரவுக்கு நான் இங்கே தங்கிக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் அனுமதி அளிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சான் செம்பங்கூழ ஆசாரி உடனே பொன்னரும் சரி ஒரு நாள் இரவு தானே சரி தங்கிட்டு போ தங்கிட்டு நாளைக்கு காலையில் கிளம்பிடு அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக சொல்கிறாரு சொல்லிவிட்டு உடனே சாம்புவனை அழைச்சார் பொன்னர் சாம்புவா இந்த ஆளுக்கு வேண்டிய இரவு உணவை தயார் பண்ணி கொடு அதே போல் இந்த ஆள் தங்கிறதுக்கு உண்டான இடத்தையும் காமிச்சு கொடு அப்படின்னு சொல்கிறாரு உடனே செம்பங்குள்ள ஆசாரி குறுக்கிட்டு மண்ணா மண்ணா எனக்கு ஒரு உதவி இப்போ இந்த வல்லங்களை அத்தனையுமே ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கணும் அந்த இடத்த காமிங்க முதல்ல நான் இந்த வல்லத்தை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் போகும்போது எடுத்துக்கிறேன் அதுக்கு உண்டான ஏற்பட கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான் உடனே பொன்னர் சாம்பு ஒன்று அழைச்சி சாம்புவா இந்த வல்லத்தை நம்மளோட பொக்கிசாரையிலேயே கொண்டு போய் வெய்யி நாளை காலையில் எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே சாம்புவேன் அப்படியே ஆகட்டுங்க ஏசமா அப்படின்னு சொல்லிட்டு செம்பங்குளை ஆசாரியை கூப்பிட்டு அந்த எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க பொக்கி கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வல்லத்தை எடுத்துக்கிட்டு பொக்கிசாரையை நோக்கி போனாங்க அந்த பொக்கிசாரையில் கொண்டு போய் தன்னோட வல்லத்தை வைக்கிறான் செம்பங்குழ ஆசாரி வச்சுட்டு அந்த அறையை சுற்றும் முத்தும் பார்க்குறான் அந்த அறை முழுவதுமே பொண்ணும் பொருளால் நிறைஞ்சு இருந்தது அதை பார்த்து கண்கள் வெறிய பார்க்க ஆரம்பித்தான் உடனே சாம்புவேன் சரி கிளம்பலாம் பெரியவரே அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு தேவையான உணவை எல்லாத்தையும் வழங்குறான் வழங்கிட்டு அந்த ஆள் தங்கிறதுக்கு உண்டான ஏற்பாடையும் சொல்கிறான் சொல்லி முடித்த உடனே செம்பங்கொழில் ஆசாரி அந்த இடத்த போய் பார்க்குறான் பார்க்கும்போது அந்த இடம் ஒரு இருட்டான இடம் அதை பார்த்து பயந்து போய் ஐயா ஐயா என்னால் இங்கே தூங்க முடியாது நான் தனியாக படுத்து எனக்கு பழக்கமில்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அதனால் எனக்கு வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு கேட்குறான் செம்பங்குழா ஆசரி உடனே சாம்பவன் கோவப்பட்டு ஏய்யா உனக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்ததே பார்த்தாதா இன்னும் வேறு இடம் வேணுமா அப்படின்னு கோவமாக கேட்குறான் அந்த சத்தத்தை கேட்ட பொண்ணர் அங்கே வந்து சேர்றாரு உடனே சாம்ப என்ன சாம்புவா எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு உடனே சாம்புவேன் இந்த இடம் இந்த பெரியவருக்கு தூங்குறதுக்கு வசதி பண்ணலையாம் வேறு இடம் கேட்குறாரு அப்படின்னு சாம்பவம் சொல்கிறான் உடனே செம்பங்கொழில் ஆசாரி குறுக்கிட்டு ஐயா ஐயா அப்படிலாம் எதுவும் இல்லைங்க எனக்கு தனியாக படுத்து பழக்கம் இல்லைங்க அதுவும் இல்லாமல் இருட்டில் தூங்குறதுக்கு எனக்கு ரொம்ப பயங்க அதனால் உங்கள் அறையிலேயே எனக்கு ஏதாவது கொஞ்சோண்டு இடம் கொடுங்க அந்த அறையில் தரையில் கூட நான் படுத்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை எனக்கு அதுக்குண்டான ஏற்பாடு கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சாம்பவம் கோவப்பட்டு என்ன எங்கள் எசமானோடய அறையில் போய் படுக்க போகிறான் அப்படின்னு கோவப்படுறான் உடனே பொன்னர் அவரை சாந்தப்படுத்துறாரு சாம்புவா விடு அதனால் என்ன ஒரு நாள் அவன் அங்கே தானே தூங்க போகிறான் நம்ம அறை தான் அவ்வளோ பெருசாக இருக்குது சரி ஒரு ஓரமாக படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு செம்பங்குள்ள ஆசாரியை கூட்டிக்கிட்டு தன்னோட அறைக்கு போனார் பொன்னர் அவர் பின்னாடியே வஞ்சக எண்ணத்தோட செம்பங்குள்ள ஆசாரியும் போகிறான் பொன்னர் அறைக்குள்ள அவன் நுழைஞ்சதுக்கு அப்புறம் பொன்னர் செம்பங்குலாசாரிகிட்ட அந்த ஜன்னல் ஓரத்தில் நீ ஒரு துண்டை விரித்து படுத்துக்க நான் இங்கே கட்டளை படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஆசாரியும் அந்த ஜன்னல் ஓரத்தில் துண்டை விரித்து அங்கே படுக்க ஆரம்பிக்கிறான் கீழே படுத்துக்கிட்டே அந்த அறை முழுவதுக்குமே நோட்டம் விட்டான் ஆசாரி அந்த அறையிலேயே பொன்னரோட வாழும் அங்கே தான் இருந்தது அந்த வாழை பார்த்ததுமே செம்பங்குள்ள ஆசாரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தன்னோட திட்டம் ரொம்ப எளிமையாக நிறைவேறப்போகுது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான் ஏன்னா பொன்னர் நல்லா தூங்கினதுக்கப்புறம் அந்த வாழை எடுத்து அவரோட கழுத்தில் ஒரே வெட்டில் வெட்டினோம்னா பொன்னர் இறந்து போயிடுவார் தனக்கும் பாதி ராஜ்யம் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சி அவனாக சந்தோஷப்பட்டுக்கிட்டான் நேரம் மெதுவாக நகர தொடங்குச்சு நகர தொடங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நள்ளிரவை நோக்கி போயிட்ருந்தது செம்பங்குள்ள ஆசாரி தூங்காமல் அவன் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தான் பொன்னர் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மெதுவாக எந்திரிச்சு பூனை நடந்து அந்த வாள் பக்கத்தில் போக ஆரம்பித்தான் போயிட்டு அந்த வாழை பார்க்குறான் அந்த வாள் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த வாழை கையில் எடுத்த அந்த நேரத்தில் அந்த வால் பிடுங்கிட்டு போய் அந்த செம்பங்குழி ஆசாரியோட ஒரு கையை கீறி விட்டுருச்சு உடனே வழி தாங்காமல் ஆண் கத்துனா செம்பங்குழி ஆசாரி அவனோட சத்தத்தை கேட்டு பொன்னர் முழிச்சு எந்திரிச்சு ஓடி வந்து ஆசாரி என்னாச்சு ஏன் சத்தம் போடுற அப்படின்னு கேட்குறாரு உடனே செம்பங்குழை ஆசாரி திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுட்டு உடனே சமாளிக்க ஆரம்பித்தான் ஐயா எனக்கு தூக்கம் வரலிங்க எந்திரிச்சு இந்த வாழை பார்த்தேன் இந்த வால் மாதிரியே நாம்ளும் ஒன்று செய்யலாம் அப்படின்னு அந்த வாழை கையில் எடுத்தேன் அந்த வால் பிடுங்கிட்டு போய் என் கையை வெட்டிருச்சு அப்படின்னு சொல்கிறான் உடனே பொன்னர் ஐயா செம்பங்குள ஆசாரி இந்த வாழை எடுத்து உங்களால் உபயோகப்படுத்த முடியாது இது மந்திர இது எனக்கும் சங்கருக்கும் மட்டும்தான் கட்டுப்படும் வேறு யார் எடுத்தாலும் அவங்கள குத்தி கொண்டுரும் நல்ல வேலை உன்னை கையை மட்டும்தான் கீறுச்சு அதை நினச்சி சந்தோஷப்படு இனிமேல் இந்த வாள் பக்கம் வராத போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு என்ன உன்னோட காய ரொம்ப அதிகமாக அப்படின்னு கேட்குறாரு உடனே செம்பங்குழ ஆசாரி வலி இருந்தாலும் இல்லைங்க ஐயா எனக்கு மேலத்தோளை தான் கீறிடுச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்கிறான் சரி போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பொன்னார் தூங்க போகிறாரு படுக்கைக்கு வந்த செம்பங்குழாசரி தன்னோட திட்டம் இப்படி தோல்வியாயிருச்ச அப்படின்னு நினச்சி அவன் மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தப்பட்டான் இனி அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பித்தான் எந்த யோசனையுமே அவன் மனசுக்கு வரல அந்த யோசனை பண்ணிக்கிட்டே அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக தூங்க ஆரம்பிச்சிருந்தான் மெல்ல பொழுது நகர்ந்து அடுத்த நாள் காலையில் விடிஞ்சுது அப்புறம் ஐயா எனக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க என்னோடய வல்லங்களை எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா நான் அதை வாங்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே பொன்னர் சாம்புவை அழைச்சி அடே சாம்புவா அந்த வல்லத்தெல்லாம் எடுத்து கொண்டாந்து கொடு அப்படின்னு பொன்னர் சொல்கிறாரு உடனே சாம்புவன்னு அந்த பொக்கிசாறைக்கு போய் அந்த இருக்கிற அத்தனை வல்லத்தையும் எடுத்துகிட்டு வர்றாரு அப்போ ஒரு வல்லம் மட்டும் சூடாமணி விளக்கு பட்டு அந்த வல்லத்தில் பூசி இருந்த தங்கம் மிளாமெல்லாம் உருகி கீழே போயிருந்தது அந்த வல்லம் மரவள்ளமாக காட்சி அளிச்சது இது எப்படி ஒரு வள்ளம் மட்டும் மரவள்ளமாக போச்சு அப்படின்னு அவன் யோசனை பண்ணிக்கிட்டே அத்தனை வளத்தையும் எடுத்து கொண்டாந்து செம்பங்கொல்ல ஆசாரிகிட்ட கொடுக்குறான் செம்பங்கொல்ல ஆசாரியும் அத்தனை வளத்தையும் சோதித்து பார்த்துட்டு அந்த தங்க மொழா முருகனை அந்த வல்லத்தை பார்த்த உடனே கதறி அள ஆரம்பிக்கிறான் செம்பங்குள்ள ஆசாரி கதறி அழுகிறதை பார்த்த உடனே பொன்னர் என்னப்பா எதுக்காக அழுகிற ஏன் அழுகிற இப்படி அப்படின்னு கேட்குறாரு உடனே செம்பங்குள்ள ஆசாரி ஐயா நான் உங்கள் கொடுத்தது அத்தனையுமே தங்க வல்லங்க ஆனால் இந்த ஒரு வல்லம் மட்டும் மரவல்லமாக கொடுத்துருக்குறீங்க எனக்கு என்னோடய பொருளை கொடுங்க அப்படின்னு கேட்குறான் உடனே பொன்னர் சாம்புவம் பக்கம் திரும்பி அடே சாம்புவா எப்பட்றா இந்த தங்க வல்லம் மரவல்லமாக மாறுச்சு என்ன நடந்துச்சு சொல் அப்படின்னு கோபமாக கேட்குறாரு உடனே சாம்புவேன் ஐயா எஜமா இவர் கொடுத்த அத்தனை வல்லத்தையுமே உள்ளே இருந்த மேசையில் தான் வச்சுருந்தேன் இந்த உருகி போன வல்லத்தை மட்டும் சூடாமணி விளக்கு பக்கத்தில் வச்சுருந்தேன் அதனோட சூடு பட்டு தான் அந்த தங்கம் உருகி இருந்தது தங்கம் எப்படி இந்த சூடாமணி விளக்கில் உருகும் அப்படின்னு நானும் யோசனை பண்ணிக்கிட்டே தான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த வல்லம் இவர் கொடுத்தது தாங்க இவர் தான் ஏதோ போய் சொல்கிறாரு இது என்னன்னு தீர விசாரிங்க அப்படின்னு சாம்பகம் சொல்கிறான் உடனே அங்கே சங்கர் வந்து சேர்றாரு வந்து சேர்ந்த உடனே அது என்னன்னு விசாரிச்சுட்டு அவர் கண்ணு செவக்க என்ன ஆசாரி எங்கள் பொன்னிவள நாட்டு மேலேயே சொல்கிறியா நீ கொடுத்தது தானே உனக்கு திருப்பி கொடுக்க முடியும் இப்போ என்ன பொய் சொல்கிறியா நீ பொய் பேசினேன் வாழை எடுத்து ஒரே வெட்டில் உன் தலையை சீவிருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு சங்கர் அதை கேட்ட செம்மங்குள்ள ஆசாரி நடுங்க ஆரம்பிக்கிறான் அவன் நடுங்கிறத பார்த்து பொன்னர் சங்கரை சமாதானப்படுத்துகிறாரு